இந்தியாவை தாய் நாடா கொண்ட செண்பகராமன் அப்படிங்கிறவரு ஜெர்மனியில தன்னோட பட்டப்படிப்பை முடிச்சுட்டு அங்க உள்ள சில இந்திய வாழ் வெளிநாட்டு வாழ் நண்பர்களோட சேர்ந்து இந்தியாவில நடந்துட்டு இருந்த சுதந்திர போர்ல பங்கு கொண்டார். 1933 ஜெர்மனியில ஹிட்லருடைய ஆட்சி ஏற்பட்ட போது அவரோட செண்பகராமனுக்கு நட்பும் ஏற்பட்டுச்சு. 1933 வியன்னாவில நடைபெற்ற ஒரு மாநாட்டுல சுபாஷ் சந்திரபோஸ முதன் முறையா சந்திக்கிறாரு செண்பகராமன். இந்திய தேசிய தொண்டர்படை பற்றி சுபாஷ் சந்திரபோஸ் கிட்ட செண்பகராமன் உரையாடிட்டு இருந்தாரு. தன்னுடைய அந்த சந்திப்போட முடிவுல தான் எப்போதும் சொல்லற ஜெய்ஹிந்த் அப்படிங்கிற மந்திர வார்த்தைய செண்பகராமன் உச்சரித்திருக்காரு. அந்த வாசகம் சுபாஷ் சந்திரபோஸ வெகுவா கவர்ந்திருக்கு. அத தன்னோட தேசிய படைப்போட தாரக மந்திரமாக்கினாரு. அதுவே நாளடைவுல இமயம் வரைக்கும் ஒலிக்க ஆரம்பிச்சது. செண்பகராமனை பத்தி இன்னொரு சம்பவமும் இந்த நூல்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. தமிழனோட பெருமைய உலகுக்கு பறைசாற்றும் அந்த உன்னத சம்பவம் ஒண்ணு போதும், தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா அப்படிங்கிற அற்புதமான வரிகளோட முழு பொருளையும் நாம உணர்ந்துக்க முடியும். ஒரு முறை ஹிட்லர் தன்னோட நண்பர்களோட பேசிக்கிட்டு இருந்த போது சுதந்திரம் பெறக்கூடிய தகுதி இந்தியாவுக்கு கிடையாது, இந்தியர்களுக்கு கிடையாதுன்னு சொன்னார். இந்த கருத்து அருகில் இருந்த செண்பகராமனுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்துச்சு. இந்தியாவில பாரம்பரியம், இந்திய தலைவர்களோட திறமைகளை பற்றி தரைக்குறைவா நீங்க பேசுறத என்னால அனுமதிக்க முடியாது அப்படின்னு ஆவேசமா சொன்னாரு. கொஞ்ச கூட அஞ்சாம எல்லாரோட முன்னிலையிலையும் உலகமே பார்த்து மிரளக்கூடிய சர்வாதிகாரி ஹிட்லருக்கு இந்த மாதிரி ஒரு பதில கொடுத்ததும் இது தொடர்பா நீண்ட நேரம் விவாதிச்சிருக்காரு ஹிட்லரோட. அடுக்கடுக்கான ஆதாரங்களோட செண்பகராமனோட வாத திறமைய கண்டு வியந்து போன ஹிட்லர் இறுதியில பணிந்து போனாரு. தன்னை மன்னித்துக் கொள்ளும்படி கேட்க செண்பகராமனோ வார்த்தைகளால மன்னிப்பு கேட்பதை விட எழுத்துப்பூர்வமா மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு வற்புறுத்த ஹிட்லரும் அப்படியே செஞ்சிருக்காரு. இந்த சம்பவம் நாஜிக்களுக்கு மத்தியில பெரும் கோபத்தை ஏற்படுத்துச்சு. செண்பகராமனை கொல்ல சதி செய்து சாப்பாட்டுல விஷத்தை வச்சு அவரை கொன்றாங்க. செண்பகராமன் 26/5/1934 மரணம் அடைந்தார். செண்பகராமன மாதிரி வரலாறுகள்ல மறைக்கப்பட்ட பல தமிழ் வீரர்களை நினைத்து வேதனைப்படும் முற்போக்கு சிந்தனையாளரும் பிரபல எழுத்தாளருமான தமிழச்சி இந்த அரிய தகவலை சமூக வலைதளத்துல வெளியிட்டிருந்தாங்க.